அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கம் குறித்து அறிந்து கொள்ளலாம் ஒத்துழையாமை இயக்கம் சாத்வீக ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி தான் தொடங்கினார் மக்கள் பதவி துறக்க வேண்டும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணிக்க வேண்டும் மாணவர்கள் பள்ளிகளை தவிர்க்க வேண்டும் பட்டதாரிகள் பட்டங்களை துறக்க வேண்டும் என முடிவாயிற்று கல்வி கூடங்கள் புறக்கணிக்கப்பட்டன அயல் நாட்டு துணிகள் அனைத்தும் எரிக்கப்பட்டன நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு சி ஆர் தாஸ் ராஜாஜி பெரியார் உட்பட முப்பதாயிரம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் தற்போது ஒத்துழையாமை இயக்கம் குறித்து சற்று விரிவாக படிக்கலாம் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு மிகவும் செயல் துடிப்புடன் விளங்கியது சி ராஜாஜியும் இவே ராமசாமியும் இணைந்துதான் தலைமையேற்று நடத்தினாங்க முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார் இந்த ராஜாஜியும் யாகூப் ஹசனும் நெருக்கமாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து நெருக்கமாக செயல்பட தொடங்கினர் கூட்டங்களின் போது ஒழுங்கை பராமரிப்பதற்காகவும் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்வதற்காகவும் கொடிகளை ஏந்தி செல்லவும் காங்கிரஸ் தொண்டர்கள் அணி உருவாக்கப்பட்டது அவர்களும் கள்ளுக்கடை மறியலில் முக்கிய பங்காற்றினர் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் முதல் பகுதியாக வரிகுடாய் இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும் நடைபெற்றன ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தாங்க தஞ்சாவூரில் வரிகுடாய் இயக்கம் ஒன்று நடைபெற்றது சட்டமன்றங்கள் பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவையும் புறக்கணிக்கப்பட்டன அந்நிய பொருட்களும் புறக்கணிக்கப்பட்டன பல பகுதிகளில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன அவற்றில் பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள் தான் கள்ளுக்கடைகள் மறியல் செய்யப்பட்டன மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் கடை அடைப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குற்ற பரம்பரை சமூக சட்டத்திற்கு எதிராகவும் கிளர்ச்சிகள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது ராஜாஜி சுப்பிரமணிய சாஸ்திரி ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றில் வேன்ஸ் இளவரசரின் வருகையும் புறக்கணிக்கப்பட்டது காவல்துறையின் அடக்குமுறையில் இருவர் கொல்லப்பட்டாங்க பலர் காயமற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சௌரி சௌரா நிகழ்வில் இருபத்தி இரண்டு காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது ஒத்துழையாமை இயக்கத்தின் பகுதி இரண்டாக ஈவேராவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளை குறித்து அறிந்து கொள்ளலாம் ஈவேராவினுடைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ஈவேரா தான் முக்கிய பங்கு வகித்தவராக இருந்தார் கதரின் பயன்பாட்டை மேம்படுத்தி அதனுடைய விற்பனையையும் அதிகரிக்க தீவிரமாக செயல்பட்டவரும் இவர்தான் கல்லுண்பதற்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டும் வகையில் தனக்கு சொந்தமாயிருந்த இருந்து தென்னை மரங்கள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினார் திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம் என்னும் ஊரில் நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்திலேயும் இவர்தான் முக்கிய பங்கு வகித்தவராக இருந்தார் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளில் ஒடுக்கப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மக்கள் நடமாடக்கூட முடியாத அல்லது உயர்சாதி மக்களிடமிருந்து குறிப்பிட்ட தூரம் விலகியே நின்றாக வேண்டிய காலகட்டமாக இருந்தது கேரளாவின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு ஈவேரா அங்கு சென்று அந்த இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு மாத கால சிறை தண்டனையும் அவருக்கு வழங்கப்பட்டது விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு வைக்கத்தை விட்டு வெளியேற மறுத்தார் எழுச்சியூட்டும் விதத்தில் உரைகள் நிகழ்த்தியதற்காக இரண்டாவது முறையாகவும் இவர் கைது செய்யப்பட்டு ஆறு மாத காலமாக கடுங்காவல் தண்டனையும் இவருக்கு வழங்கப்பட்டது விடுதலையாகி ஈரோடு திரும்பிய போது கதர் விற்பனையை முன்னேற்றுவது குறித்து பேசியதற்காகவும் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டது சாதி பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோவில் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பிற்காக வைக்கம் வீரர் என்ற பாராட்டையும் அவர் பெற்றார் மற்றும் சேரன் மாதேவி குருகுல பிரச்சனையானது அவருடைய காலகட்டத்தில் ஈவேரா காங்கிரஸின் மீது மிகவும் அதிருப்தி கொண்டிருந்தார் அது பிராமணர்களுடைய நலன்களை மட்டுமே மேம்படுத்துவதாக உணர்ந்தார் சேரன் மாதேவி குருகுல பிரச்சனையும் வகுப்பு பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரசுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் ஈவேராவை காங்கிரஸை விட்டு வெளியேற வைத்தன தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலமானது வி வி சுப்பிரமணியனாரால் சேரன்மாதேவியில் நிறுவப்பெற்றது பெற்றது இது கிட்ட இருந்து நிதியினை பெற்றது இருந்தபோதிலும் இந்த பள்ளியில் சாதியின் அடிப்படையில் மாணவர்கள் பாகுபடுத்தப்பட்டாங்க பிராமண மாணவர்களுக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனியே உணவு பரிமாறப்பட்டது உணவிலும் வேறுபாடுகள் இருந்தன இது ஈவேராவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவர் மற்றொரு தலைவரான பி வரதராஜுலுவுடன் இணைந்து இந்த பழக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி கடுமையாக விமர்சித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றில் காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எனும் கோரிக்கையையும் முன்வைத்தார் இதன் பொருட்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் அவர் மேற்கொண்ட முயற்சிகளில் தோல்வியற்ற அவர் முன்மொழிந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதனால் வேறு சில பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் மாநாட்டை விட்டு வெளியேறினார் வெளிவந்தவர்கள் தனியே சந்தித்தனர் விரைவில் காங்கிரஸிலிருந்து விளங்கிய ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தையும் தொடங்கினார் ஒத்துழையாமை இயக்கத்தில் பகுதி மூன்றாக கட்சி என நீதி கட்சியினர் போட்டியை குறித்து அறிந்து கொள்ளலாம் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் என பிரிந்தது மாற்றத்தை விரும்பாதவர்கள் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர் மாற்றத்தை விரும்பியவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்பினர் ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதையும் எதிர்த்தனர் கஸ்தூரி ரங்கர் எம் ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைத்தார் இந்த கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸ்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனார் எஸ் சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றனர் அடுத்ததாக சுப்பராயன் அமைச்சரவை குறித்து அறிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றாங்க இருந்த போதிலும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது மாறாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான பி சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்கவும் உதவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஞ்சிய கட்சியினர் போட்டியிடாததால் கட்சி எளிதாக வெற்றி பெற்றது அந்த கட்சியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்தது மேலும் நீல் சிலை அகற்றும் போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க இதற்கு மஞ்சம் தீர்க்கும் வகையில்தான் நீல் கொடூரமாக நடந்து கொண்ட பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார் சென்னை மவுண்ட் மவுண்ட்ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர் இதை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டாங்க சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த எஸ் என் சோமையா ஜுலு தலைமையேற்றார் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அந்த சமயம் சென்னைக்கு வந்த காந்தியடிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது அந்த சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அடுத்ததாக சைமன் குழுவை புறக்கணித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்க ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்தியது ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது மாணவர்கள் கடைகள் வைத்திருப்போர் வழக்கறிஞர்கள் ரயில் பயணிகள் ஆகியோரிடையே விரிவான அளவில் புறக்கணிப்பு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது பொதுக்கூட்டங்கள் எதிர்ப்பு ஊர்வலங்கள் கடையடைப்பு போன்றவற்றால் வாழ்த்து பெற்றது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது எதிர்ப்புகளை ஒடுக்குவதற்காக காவல்துறை படை பிரயோகம் செய்தது ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக வரிகுடாய் இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும் மற்றும் ஈவேராவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை மற்றும் சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இருவருக்கும் இடையேயான போட்டிகளை குறித்தும் சுப்பராயனுடைய அமைச்சரவை மற்றும் சைமன் குழுவை புறக்கணித்தலை குறித்து அறிந்து கொண்டோம் அடுத்த காணொலியில் வேல்ஸ் இளவரசருடைய வருகை மற்றும் சௌரி சௌர நிகழ்ச்சியினை குறித்து அறிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி